ஹலோ விக்னேஷ். ஸோ 50 hours கண்டினியூஸாக வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு வந்து உங்களை எப்படி பாராட்டுறதுங்கிறதே எனக்கு தெரியல விக்னேஷ். ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் எல்லாம் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு அன்பால் உங்களை தலை வணங்குகிறேன். உங்கள் ஃப்ளாக்ஷிப் சேனல் வந்து நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, பார்த்துக்கங்க. காட் பிளஸ், காட் பிளஸ். லவ் யூ, லவ் யூ. ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்கள் 50 மணி நேரம் நான்ஸ்டாப் லைவ் பாட்காஸ்ட் சூப்பர் ஸ்டாரை பற்றி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. எல்லாருடைய பாராட்டுகளையும் இது வந்து பெற்றுட்டு வருது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு பிரபலத்துக்காகவும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதே கிடையாது. உலகத்திலேயே ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இவர் பண்ணியிருக்கிறது. இதை வந்து எல்லாரும் மனதார பாராட்டிட்டு வர்றாங்க. இதை எல்லாரும் பாராட்டும் போது சூப்பர் ஸ்டார் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா எப்போதுமே எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணக்கூடியவர் சூப்பர் ஸ்டார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்களுக்காக ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அமைச்சிருக்காரு. அதை தான் இப்போ நீங்கள் கேட்டிங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில். அதில் சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது நிறைவாக ஒன்று சொன்னார் பாருங்கள் முடிக்கும் போது. அதுதான் ரஜினிகாந்த் என்கிற ஒரு மாமனிதன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, பார்த்துக்குங்க, லவ் யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதாவது தன்னை பற்றி தான் ஒருத்தர் பேசியிருக்காரு, தன்னை புகழ்ந்து தனக்கான ஒரு ட்ரிபியூட்டை தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆனாலுமே அதை அவர் பண்ணாலும் அவருடைய உடல் நலனும் அதில் வந்து முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அட்ரஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அந்த அன்புக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியல. நான் அன்பால் தலை வணங்குறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் ரஜினிகாந்த் அவர்களை நெகிழ வைத்திருந்தால் அவர் இப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் இதை பண்ணி முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் அவருக்கு அப்படியே பூசணிக்காலாம் வச்சு சுற்றி போட்டு அப்படியே கண்ணீர் மல்க அவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய தொண்டையெல்லாம் வத்தி போய் அந்த அளவுக்கு டயர்டாகி, ஆனால் அப்போ கூட இதை வந்து பாதியில் நிறுத்திடக்கூடாது அப்படின்னு 50 மணி நேரம் அதை முழுமையாக நிறைவு செஞ்சுருக்காரு. அதுதான் அவருடைய ஒரு கடின உழைப்பு, டெடிக்கேஷன். இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் இது வந்து சாத்தியமாகியிருக்கு. பல பேரை கொண்டு வந்திருக்காரு இதில். டிஜே ஞானவேல் அவர்கள், கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், ஏராளமான பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரை பற்றி, சூப்பர் ஸ்டாருடனான தங்களுடைய நினைவலைகள், சூப்பர் ஸ்டார் பற்றிய தங்களுடைய அவரோட பழகிய அனுபவங்கள்லேருந்து ஒவ்வொன்றத்தையும் பகிர்ந்திருக்காங்க. இது வந்து காலங்காலமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த வாழ்த்து குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க முடியுமோ அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் வாழ்த்துக்களை தெரிவிங்க. தொடர்ந்து இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த நிகழ்வு குறித்தும் அது மாதிரி வேறு வேறு விஷயங்கள் குறித்தும் நம்ம இதுக்கு 100 வீடியோ கூட பண்ணலாம். ஆனால் ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அவர்கள் செஞ்சுருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வேட்டையனில் மனசிலாயோ பாட்டு இன்று மாலை 5 மணிக்கு வெளிவர இருக்குது, அதையும் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் இப்போது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு முக்கியமாக வாழ்த்து சொல்கிறத தான் பிரதானமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. நம்மளும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.